வணக்கம் கடகராசி நண்பர்களே, இந்த 2023 வரக்கூடிய பங்குனி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகிய சூரியனை வந்து பார்ப்போங்க. தனாதிபதியாகிய சூரியன் வந்து 9வது ராசியில் தான் இந்த மாதம் சஞ்சரிக்க போகிறார். அப்போது தனாதிபதி சிறப்பாக சஞ்சரிக்கிற போது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்குங்க. பண கஷ்டங்கள் வந்து கடந்த காலத்தில் இருந்திருந்தால் கூட இந்த மாதத்தில் பண கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி மன கஷ்டங்கள் கடந்த காலத்தில் இருந்திருந்தால் கூட இந்த மாதத்தில் வந்து மன கஷ்டமும் வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இல்லைங்க. பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முன்னேறதுக்கான சாத்தியக்கூறை வந்து இந்த மாத பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால் பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெறுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இந்த மாதம் இருக்குது. அதனால் பொருளாதாரத்தில் மிகுந்த ஏற்றம் பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து இந்த மாதத்தை வந்து சொல்லலாங்க. அதுக்கடுத்து சூரியன் வந்து 9வது ராசியில் இருக்கிற போது உங்களுடைய தந்தை இருக்கார் இல்லையா, தந்தைக்கு மட்டும் ஏதாவது சளி இருமல் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சிலரோட தந்தை கூட விரோதம் வந்து விலகிறதுக்கான வாய்ப்பும் கடகராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் இருக்கதாங்க செய்யுது. சரி, அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12 அதிபதியாகிய செவ்வாய் பகவான் வந்து 12வது ராசியில் தாங்க சஞ்சரிக்கிறார். செவ்வாயை பொறுத்தளவு 12வது ராசியில் சஞ்சரிக்கிற போது ஒரு சிலருக்கு வேலை பார்க்குறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா எங்கே நம்ம வேலை பார்க்குறோமோ அங்கேருந்து வேலை போய் வேறு இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால் எங்கே வேலை பார்க்குறோமோ அந்த இடத்துல வந்து நிதானமாக வேலை பாருங்கள். அந்த இடத்துல தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒன்று, உங்களுக்கே வந்து வேலை பார்க்கவே பிடிக்காமல் இருக்கலாம், அதனால் நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சிலர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைனே பண்ணிடுவாங்க. அதுக்கு அதனுடைய அடிப்படையில் வந்து வேலை இல்லாமல் கூட இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குது. அதனால் தயவுசெய்து ரிசைன் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு சிலரை வந்து கம்பெனியே விட்டு வெளியேற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இந்த மாதம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, மறுபடியும் வேறு கம்பெனியில் நீங்கள் வேலை தேடுங்க, தூர தேசத்தில் வந்து வேலை தேடுங்க. உங்களுக்கு தூர தேசத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி 5வது அதிபதி 12வது ராசியில் இருக்கனால பெற்ற பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குங்க. சரிங்களா, அடுத்து சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, சொத்துக்கள் வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரியான பலன்களை வந்து செஞ்சுக்கலாங்க. ஒரு சிலர் வந்து சொத்து வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். சொத்து வாங்குறனால வந்து சிலருக்கு வந்து செலவுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. ஒரு சிலருக்கு சொத்து விற்கணும்னு நினச்சாலும் விற்கலாம், சொத்தை அடமானம் வைக்கணும்னு நினச்சாலும் அடமானம் வைக்கலாங்க. அதுக்குடைய கிரக அமைப்பு வந்து இருக்குது. அதனால் பொருளாதாரம் இல்லை, கையில் காசு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சொத்து பத்துக்களை விற்கிறதுனாலையோ அல்லது அடமானம் வைக்கிறதுனாலையோ பொருளாதாரத்தை சரி செஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த விதத்தில் வந்து சரி செஞ்சுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி கர்ம வழி செலவு அப்படின்னு வந்து சொல்லுவோம். செவ்வாய் வந்து 12வது ராசியில் இருந்தால் கர்ம செலவுகள் வந்து ஏற்படும். கர்ம செலவுகள் அப்படின்னா நம்மளுடைய உறவினர்கள் யாராவது இறக்கிறது, அந்த இறப்புக்கு வந்து நம்ம போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான விஷயமும் இந்த மாதம் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கதாங்க செய்யுது. கேது பகவானை பொறுத்தளவுக்கு 4வது ராசியில் தான் இருக்கார். கேது 4வது ராசியில் இருந்தால் எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க விட மாட்டாருங்க. அதனால் ஒரு சிலருக்கு வீடு மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. ஒரு சிலர் ரூம் விட்டு ரூம் மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கதாங்க செய்யுது. சிலருக்கு எப்பயோ வாங்கின சொத்துக்களில் கூட இப்போதைக்கு வந்து வில்லங்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் சொத்துனால் வில்லங்கங்கள் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். சொத்துனால் வில்லங்கங்கள் வந்தாலும் அந்த வில்லங்கத்திலிருந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஸோ கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லைங்க. அதே மாதிரி தனி குடித்தனம் போகணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக தனி குடித்தனம் போறதுக்கான வாய்ப்புகளும் சில கடகராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்கதாங்க செய்யுது. அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல தான் குரு பகவான் இருக்காரு. 9வது இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கோயில்களுக்கு வந்து நல்லா போகலாங்க. தான தர்மங்கள் வந்து நல்லா செய்யலாம், கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து பூஜைகள் செய்யணும், புனஸ்காரங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சா அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே நடந்து ஈடேறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. வேறு வகையில் ஏதாவது உங்கள் வீட்டில் ஹோமம் பண்ணணும் அல்லது நீங்கள் நினச்ச இடத்துல ஹோமங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த ஹோமங்கள் பண்ணுறதுனால சில நற்பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது.
அதே மாதிரி உங்களுடைய தந்தை வந்து இதுவரைக்கும் பலம் இல்லாமல் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் அவருக்கு வந்து உடல்நிலை சரியாயிரும், அவர் பலமான ஆளாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வரும், அவர் நினைச்ச காரியங்களில் வெற்றி பெறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கதாங்க செய்யுது. ராகு பகவானை பொறுத்தளவுக்கு பத்தாவது ராசியில் இருக்கார். பொதுவாக ராகு வந்து பத்தாவது ராசியில் இருக்கக்கூடாது. பத்தாவது ராசியில் ராகு இருந்தால் தொழில் முடக்கம் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து கொடுத்துருவாருங்க. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு சிலர் வந்து சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த தொழிலை வந்து செய்ய முடியாமல் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஏதாவது சமீப காலமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒன்று உடம்பு சரியில்லாமல் போகும், அதன் மூலமாக வந்து தொழிலை வந்து சரிவர கவனிக்க முடியாது, அல்லது வந்து வேறு ஏதாவது முக்கியமான காரியங்கள் நடக்கலாம், அதனால வந்து தொழிலை கவனிக்க முடியாமல் போகலாம். இப்படி ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து தொழிலை கவனிக்க முடியாமல் போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்க தான் செய்யுது. ஆனாலுமே நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. 5-2 பழுது இல்லாமல் எப்படியோ அந்த தொழில் வந்து நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு உங்களுக்கு கொஞ்சம் இருக்குங்க. அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படி தான், வேலை பார்க்குறவங்களுக்கும் அவங்கள்ட்ட ஒழுங்காக வந்து வேலைக்கு போக விடாது. ஏதாவது ஒரு வகையில் ஒன்று உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளுடைய கவனத்தை வந்து திசை திருப்புற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுங்க. அதனால சிலர்லாம் வேலைக்கு போக முடியாமல் கூட இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. இது வந்து எவ்வளவு நாளைக்கு இந்த தொழில் முடக்கம் தொழில் ஸ்தானத்தில் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குங்க. ராகுகேது பயிற்சி வந்து அக்டோபரில் தான் வருது. அந்த அக்டோபர் மாதத்து வரைக்கும் அந்த தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் முடக்கம் ஏற்படத்தான் செய்யும். அதுக்கப்புறம் அந்த தொழில் முடக்கமெல்லாம் உங்களுக்கு விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. சரி, அடுத்து சுக்கர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா, சுக்கர பகவான் பத்தாவது ராசியில் தான் இருக்கார். சுக்கர பகவான் பத்தாவது ராசியில் இருந்தாலும் சிலருக்கு பட்டம் பதவிகள் வந்து பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியலில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் வந்து இருக்குங்க. அதே மாதிரி பங்குனி மாதம் 24ஆம் தேதி சுக்கர பகவான் வந்து 11வது ராசிக்கு போயிடுவார். 11வது ராசிக்கு போனால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வந்து நல்லபடியாக வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். அவங்க வந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து நிறையா கிடைக்குங்க. அதே மாதிரி ஆடை ஆபரணத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, கட்டடக்கலைத்துறையில் இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே ஒரு பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாம் மிகவும் ஒரு இனிமையான நற்காலமாகவும் இந்த மாதம் வந்து அமையும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாங்க. அதுக்கடுத்து 7வது இடத்துல தான் உங்களுக்கு இதுவரைக்கும் சனி இருக்கார். 7வது இடத்துல சனி இருந்தால் அதை வந்து கண்டச்சனி அப்படின்னு சொல்லுவோம். கண்டச்சனின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த சனி மூலமாக வந்து சிலருக்கு வந்து சில நன்மைகள் நடந்திருக்கும். ஆனால் சில நன்மைகள் நடந்தாலும் அந்த நன்மைகள் வந்து ரொம்ப போற்றி புகழக்கூடிய அளவுக்கு வந்து இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி பகவான் வந்து 7ல் இருக்கக்கூடாது. 7ல் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே வந்து விரோதத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. அதனால் உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி உங்களுடைய சொல்லு பேச்சு கேட்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஈடு கொடுத்து போக முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை வந்து இதுவரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தது. பலருக்கு வந்து திருமணம் நடக்கணும்னு இருந்துச்சு. பல கடகராசிக்காரவங்களுக்கு வந்து திருமணம் நடந்து பொருளாதாரத்தில் சில கஷ்டங்களை கொடுத்துருக்கும் பொருளாதாரத்தில் சில கஷ்டங்களை கொடுத்துருக்கும் பொருளாதாரத்தில் வந்து விருத்தியை வந்து கொடுத்துருந்திருக்காது. அதே மாதிரி அந்த கண்டச்சனி அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வண்டி வாகனங்களில் வந்து சிலருக்கு வந்து கண்டங்களை கொடுத்துருக்கோம். அதனால் வண்டி வாகனங்களில் போகிறபோது ரொம்ப கவனமாக போகிறது வந்து நல்லதுங்க. அதுக்கடுத்து நார்மலாகவே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு விரிசல்களை ஏற்படுத்தும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா, நல்லா சகித்து போனீங்கன்னா ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. அதே மாதிரி இந்த மாதம்தான் அதிசார சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று வருது. மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பங்குனி மாதம் 15ஆம் தேதி வந்து அதிசார சனி பெயர்ச்சி வருதுங்க. அதிசார சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய சனி பகவான் 7வது ராசியில் இருந்து 8வது ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறாருங்க. அதாவது கண்டச்சனியில் விலகி அந்த அஷ்டமச்சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அஷ்டமச்சனி வந்து ஏற்பட போகுது. அஷ்டமச்சனி அப்படின்னோடனே நம்ம ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் வந்து கிடையாதுங்க. காரணம் என்னென்னா, அஷ்டமச்சனி வந்தாலே வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டமச்சனி வந்தாலும் வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் கஷ்டங்கள் வந்து வராது. எதில் கஷ்டங்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
வண்டி வாகனத்தில் சிரமங்கள் ஏற்படும். வண்டி வாகனம் சார்ந்த தொழில்கள் யாராவது செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து அந்த தொழில் வந்து பார்க்க விடாது. இப்போ காரு, பஸ்ஸு, லாரி, ஆட்டோ, அதுக்கப்புறம் ஜேசிபி, பொக்லைன் இந்த மாதிரிலாம் வச்சு நிறைய பேர் தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த தொழிலை செய்ய விடாமல் இடைஞ்சல் பண்ணும். இதை தான் அந்த அஷ்டமச்சனி செய்யும். மற்றபடி வண்டி வாகன தொழில் செய்கிறவங்களைத்தான் அது கஷ்டப்படுத்துமே தவிர வேறு தொழில் செய்கிறவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ மற்ற தொழில்கள் செய்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய தொழில் வந்து சிறப்பாக தான் இருக்கும், அவங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றகரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க. அதுக்கப்புறம் வண்டி வாகனத்தில் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து ஆர்சி புக்கு வச்சுருக்க மாட்டாங்க, அல்லது லைசன்ஸ் வச்சுருந்துருக்க மாட்டாங்க, அல்லது இன்சூரன்ஸ் வச்சுருந்துருக்க மாட்டாங்க, எஃப்சி வச்சுருந்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால் வாகனம் வச்சுருக்கிறவங்க வாகனத்தை வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிறது வந்து நல்லதுங்க. அதே மாதிரி வாகன போக்குவரத்துலையும் கொஞ்சம் பார்த்து போகணும். வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அஷ்டமச்சனி வந்து கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் கொடுக்குற கிரகம். அதனால் வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிடென்ட் ஏற்படாமல் தவிர்க்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில கடகராசிக்காரவங்களுக்கு இந்த அஷ்டமச்சனி வர்றதுனால முழங்கால் வலி, முதுகு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அதனால ஒரு சிலருக்கு முழங்கால் வலி வரலாம், ஒரு சிலருக்கு வந்து முதுகு வலி வரலாம். இது வந்து ஒன்று உங்களுக்கு நடக்கலாம், அல்லது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு கூட முழங்கால் வலியோ முதுகு வலியோ வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கொஞ்சம் இருக்கதா செய்யுது. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இனி ஒரு 2.5 வருஷத்துக்கு அஷ்டமச்சனி முடிகிற வரைக்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ரொம்ப பெரிய அளவில் வந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால கொஞ்சம் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். மற்றபடி அஷ்டமச்சனி வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சரிங்களா. அதே மாதிரி கல்வியை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. பொருளாதாரமும் நல்லா தான் இருக்கும், பொருளாதாரத்தில் மிகுந்த முன்னேற்றமும் ஏற்படும். கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சிகள் வந்து தடங்களாகி அதுக்கப்புறமா வெற்றி பெறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. ஆக கடகராசிக்காரவங்களுக்கு அத்தான் அந்த அஷ்டமச்சனி வந்தால் கூட அஷ்டமச்சனியினால் மிகப்பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் வராது. அதனால் ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. பிற கிரக அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக இருக்கனால உங்களுடைய வாழ்க்கை இந்த பங்குனி மாதத்தில் சீரோடும் சிறப்போடும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கடகராசி நண்பர்களே.